ரவிச்சந்திரன், உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? காசு வாங்குறவங்களுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு, காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதேன்னு விஜய் சொல்கிறாரு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஜோசப் விஜய் ஐயா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு திரைப்படம் வந்து 150 கோடி கலெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நடிகர் விஜய்னு பேசிட்டு இருக்கப்ப நீங்க அவரோட இல்ல, அவருடைய லெட்டர் பேட்ல அப்படிதான் அவர், அதனால அவர் அவர் அப்படி கூப்பிட்டுக்கும் போது நம்ம அப்படி கூப்பிடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அதுல எந்த ஒரு மதமாச்சரியமும் கிடையாது. இல்ல, நீங்க அதுல வலிந்து சொல்வதில் ஏதாவது அரசியல் இருக்கா? அவர் லெட்டர் பேட்ல போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அவர் போட்ட பிறகும் இப்ப ராஜன் சாரோ அருணன் சாரோ யாருமே இல்ல, இல்ல விஜய் தானே சொல்றேன், நீங்க சொல்வதற்கு பின்னணியில ஏதாவது அரசியல் இருக்கு? இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல, சித்தாந்தம் என்ன இருக்கு, அரசியல் இல்ல. அடிப்படையில் ஒரு 150 கோடி ஒரு திரைப்படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் அவர்கள் இந்த மாணவர்கிட்ட போய் லஞ்சம் வாங்குறவங்களுக்கு ஓட்டு போடாத, பணம் கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போடாதேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கணக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்து வகுத்தலும் பெருக்கலும் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காரு. 150 கோடி டிவைடட் பை 10 நாள், ஒரு திரைப்படம் இன்றைக்கு அதிகபட்சமாக ஃபுல் காட்சின்னு ஓடுதுன்னா 10 நாள் டிவைடட் பை 4 காட்சி டிவைடட் பை 150 சீட்டிங் கெப்பாசிட்டி ஸ்க்ரீன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவைடட் பை 120 ரூபா உச்சபட்ச அமௌண்ட். 2000 திரையரங்குகள் வேணும். சரி, 2000 திரையரங்குகளில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 10 நாள் 4 காட்சிகள் முழுசாக ஓடினா 150 கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஆனால் சல்லீஸாக இவருடைய படங்களுக்கு வந்து 200 கோடி 300 கோடி கலெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தனை திரைப்படங்கள் எங்கே ரிலீஸ் ஆகிருக்கு, டென்ட் கொட்டாயெல்லாம் கூட சேர்த்தா கூட வராதேங்கிற மாதிரி நான் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏப்பா அதெல்லாம் பேச, இப்போ ராஜன் சார் இருக்காங்க, அவங்க நுட்பம் அறிஞ்ச, எனக்கு உங்களுக்கு என்ன சந்தேகன்றேன், எனக்கு கணக்கு தெரி, நான் உங்ககிட்ட 50 தியேட்டர் தான் ராஜன் சார், நான் மூடப்பட்டு விட்டது, இல்ல நான் எல்லா தியேட்டர் மூடப்பட்டது சார். நான் என்ன கேட்கறேன், இல்ல நான் என் பிரச்சனைக்கு வந்துடுறேன், கருப்பு பணம் எப்படி வெள்ளையாகுது அப்படிங்கிறதுக்கு திரைப்படங்கள் குறிப்பா சில நட்சத்திரங்கள் உதவுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் நான் பேசுறேன். சோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, நேரடியாக உங்க முன்னாடி வைக்கிறேன், உங்ககிட்ட கால்குலேட்டர் இருக்கும், எங்கிட்ட அவ்வளவு பெரிய கால்குலேட்டர். நீங்க வகுத்தல் பெருக்கல் கூட்டல் எல்லாம் நன்கு தெரிந்தவர்னு சொல்றதுனால ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கருப்பு பணம் குறித்து ஏன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தப்ப நீங்க பேசல? இல்ல நான் ரஜினி, நீங்க அதுவும் இல்லாம துக்ளக் வாசகர்னு உங்களை அறிமுகப்படுத்துறீங்க. நான் துக்ளக் வாச, ஒரே ஒரு கேள்விதான், என்றைக்காவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது கருப்பு பணம் அப்படின்ற விஷயத்த பேசியிருக்கீங்களா? ஒரே நிமிஷம், ரஜினிகாந்துடைய 40 ஆண்டு கால ரசிகன் நான். இல்ல, நான் கேள்வி நேரடியானது, நான் என்னுடைய கேள்வி, என்னுடைய பதில் நேரடியா வரல, என்னுடைய பதிலும் ஒப்புதலுக்கு உட்பட்டது. என்றைக்குமே ஒரு ரஜினி திரைப்படம் வந்து 300 கோடி வசூல் பண்ணது 200 கோடி வசூல் பண்ணதுங்கிறத அவர் மையுறுத்தி சொன்னதே கிடையாது. நான் இந்த 150+க்கு மட்டும்தான் வர்றேன். ரஜினிகாந்த் வந்து வரலாற்றில் இல்லாத வசூல் அப்படின்றதெல்லாம் ராஜன் சாருக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எது எப்படி சொல்றீங்க பாருங்க, நான் ரொம்ப செலக்டிவா எப்படி பேசுறீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் ரொம்ப பின் பாயிண்டடா புறா கண்ணுக்குள்ள வந்துடுறேன், நீங்க தயவு செஞ்சு புறா ஆலமரம் கிளைக்குள்ள போகாதீங்க. இத்தனை கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறதே 2009 எந்திரன் முதல்ல 64 கோடிக்கு தயாரிச்சாங்க, அது 100 கோடியை கிராஸ் பண்ணிச்சுங்கிறது தான் வரலாறு. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் இப்படி ஒரு கிராஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை உடனே 10 நாள் 4 காட்சி 150 சீட்டிங் கெப்பாசிட்டி 120 ரூபாய்ங்கிறதுல வகுத்துட்டு இது வந்திருக்குமா வராதான்னு பார்த்துட்டு அதற்கான ஸ்டெப்ஸை முதல்ல எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ரஜினியை பொறுத்தவரை என்னுடைய நேரடி பதில், சிஸ்டம் கெட்டு போயிருக்குன்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எல்லா துறைகளும் அடங்கும், திரைப்படமும் அடங்கும், அவர் கண்டிப்பா எல்லா துறைகளும் அடங்கும், அதான் இது அவரே ஒத்துக்க மாட்டார், அவர் திரைப்படமும் அடங்கும்ன்றத ஒத்துப்பாரா? கண்டிப்பா ஒத்துப்பாரு, ஏன்னா சிஸ்டம் சரியில்லைங்கிறது தான் அவருடைய மெயின். இது சொன்னதுனால ஒரு கூடுதல் விளக்கம் பெற வேண்டிய கடமை இருக்கு. இப்ப ராஜன் சார் சொன்ன மாதிரி இப்ப கூட்டல் வகுத்தல் உங்களுக்கு தெரியறதை விட அவங்க இன்னும் சிஸ்டமே வச்சுட்டு வருமான வரித்துறையெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க தான் கூப்பிட்டு வந்து விசாரணை எல்லாம் பண்ணாங்க விஜய, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு. அதற்கப்புறம் அந்த மாஸ்டர், அதாவது மெர்சல் படத்துல அவர் ஜிஎஸ்டி பத்தி பேசிட்டாரா, சிங்கப்பூர்ல அப்படி இருக்கு அதுல இப்படி இருக்குன்ட்டார், பாவம் அவருக்கு தெளிவா தகவல்கள் யாரும் கொடுக்கல, பிஜேபி அதை வேற விதமா எடுத்துட்டு போனதுனால அந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் மாஸ்டர் படத்துல ஒரு வரி கூட அரசியல் இல்ல, பீஸ்ட் படத்துல ஒரு வரி கூட அரசியல் இல்ல, வாரிசு படத்துல ஒரு வரி கூட அரசியல் இல்ல, இன்ன வரைக்கும் இல்ல, அந்த 3 படத்துலயும் இல்ல. அதுதான் நீங்க பாக்கணும், நீங்க இன்டர்வல் வரைக்கும் படம் பார்த்தா எந்த படமும் புரியாது. சோ இப்ப இந்த ரெய்டுக்கு பிறகு இந்த வசனம் இல்ல, வசனங்கள் இல்ல, அது நல்ல விஷயம். வருமான வரித்துறை வசன வரித்துறை ஆயிருக்கு. இல்ல இல்ல இல்ல, அதாவது அத மேற்பார்வை பண்றாங்க கிடையாது. ஒரு டீச்சர், அவர் மாணவர் கிட்ட பேசினதுனால சொல்றேன், ஒரு டீச்சர் பெரம்பெடுப்பது வந்து அவனை காயப்படுத்துவதற்காக அல்ல,
அவனை அவனுடைய சாயத்தை நீக்குவதற்காகத்தான், சித்தாந்த சலவை பண்றாங்க, சலவை பண்றதுக்கு தான். சோ அதுக்கப்புறம் அவருடைய மூணு படத்துக்கு சித்தாந்த சலவை வருமான வரித்துறை பண்றாங்க. இல்ல 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 இல்ல, நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது அமெரிக்கா போயிருக்காங்க, ரொனால்ட் ரீகன் ஜனாதிபதி ஆயிருக்காரு, இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்ல, ஆனா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் உண்மை, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோ. அடிப்படையில விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பாத்துக்க வேண்டியது விஜயகாந்த் தான். அதாவது எம்ஜிஆர் வந்திருக்காக, ரீகன் வந்திருக்காக, என்டிஆர் வந்திருக்காக, ஜெயலலிதா அம்மா வந்திருக்காக, எஸ்எஸ்ஆர் அவர்கள் கூட தேர்தலில் நின்று வாக்கு வாங்குற அந்த கெத்துக்கு, இவங்க தான் ஒரு 6-7 பேருக்குள்ளதான். விஜயகாந்த் அவர்கள் அதிகபட்சமாக வாங்கிய வாக்குகள் என்னுடைய நினைவில் 30 லட்சம். அதற்கு பிறகு அது தேய்ந்து வந்து இன்றைக்கு வேற நிலைமைக்கு வந்துருது. 2016-11 அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, அந்த கூட்டு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போனது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, அவர் அதை கெடுத்து கொண்டாருங்கிறதுனால அதுக்கப்புறம் சரிவை நோக்கி போச்சு. விஜய் அவர்கள் இன்னைக்கு எத்தனை வாக்குகளை நோக்கி, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசமே 40 லட்சம், அதிமுகவும் திமுகவுக்கும் போன தேர்தலில் வித்தியாசமே 40 லட்சம். அவருக்கு பெண்கள் வாக்குகள் 30+ இருக்கக்கூடிய பெண்களுடைய வாய்ப்பு அவருக்கு நல்லா இருக்கு. என் பொண்ணு கூட அவருடைய ரசிகை தான், சிவகார்த்திகேயனுடைய ரசிகை தான். ஆனால் இது வாக்குகளா மாறுமா அப்படின்னு பார்த்தா அது உச்சபட்சம் என்ன,